ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தடில் ஸ்வீட் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம யூஸ்வலி எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால இது வந்து ரொம்பவே சிம்பிள் மெத்தட். ஸோ முதல்ல நம்ம அரிசியை வந்து நல்லா கழுவி 1:3 பாகம் தண்ணி விட்டு நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க. குழைய வேக வச்சதுலேயே நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சி நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ வடிகட்டி வச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதில் வந்து ஒரு கல்லோ இல்லை அழுக்கோ இருக்கோன்றதுக்காக. ஸோ வடிகட்டி வச்சு சேர்த்துட்டு அடுப்பு மேலே சிம்மில் வச்சு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. நம்ம அடுப்பில் வச்சு கலரி விடும்போதே இது இன்னும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு கார்டமன் பவுடர் அண்ணா ஏலக்காய் தூளை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு சீசனிங் பண்ணலாம். ஸோ சீசனிங் எப்படின்னா, ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா அதில் வந்து முந்திரி, திராட்சை, அப்புறமா உங்களுக்கு விருப்பமான ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதை வந்து நம்மளுடைய பொங்கலோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலரி விடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னும் நெய் தேவைப்பட்டால் இன்னொரு 2 டேபிள்ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தளர தளர நம்ம சாமிக்கு படைக்க வேண்டியது தான். ஸோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ஹிட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.